140 வருடங்களில் இல்லாத வறட்சியை சந்தித்து வரும் தமிழகத்தில் அவ்வப்போது மண்ணை நனைக்கும் கோடை மழையால் பசுமை துளிர்த்து ஈரப்பதம் அதிகரித்துள்ளதால் சுற்றுச்சூழல் சமன்பாட்டுக்கு பெரிதும் உதவும் வண்ணத்து பூச்சிகள் தற்போது வயல்வெளிகள் நீர்நிலைகள் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் அதிகளவில் சிறகடித்து பறப்பதை காண முடிகிறது. மழை இல்லாத காரணத்தினால இப்போ 2 மாதங்களாக வந்துட்டு அவ்வளோக்கு பட்டாம்பூச்சி பார்க்கல. ஸோ இப்போ வந்து மழை பெஞ்சனால நிறைய இடத்துல பார்த்துட்டு இருக்கோம். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா கல்லாறுல, அதுக்கப்புறம் சிறுவாணியில், அப்புறம் ஆனமலையில், அப்புறம் கன்னியாகுமரியில நல்ல மழை பெஞ்சிருக்கு. அதனால வந்து அந்த இடத்துல வந்து இப்போ நிறைய பட்டாம்பூச்சி பார்த்துட்டு இருக்கோம். உலகில் 1.80 லட்சம் வகை பட்டாம்பூச்சிகளில் 1500 வகைகள் இந்தியாவிலும், தென்னிந்தியாவில் 350 வகைகளும், தமிழகத்தில் சுமார் 323 வகை பட்டாம்பூச்சிகளும் உள்ளன. ஏப்ரல், மே, செப்டம்பர், அக்டோபர் வரையான பட்டாம்பூச்சிகளின் வலசை காலத்தில் லட்சக்கணக்கான பட்டாம்பூச்சிகள் ஓரிடத்தில் படர்ந்திருப்பது இயற்கையின் அற்புத நிகழ்ச்சியாகும். புதிய ரகங்கள்னு பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா வந்து நிறைய இடத்துல தமிழ்நாட்டில் வந்து நிறைய இடத்துல வந்துட்டு ரொம்ப ரேரான, புதுசுன்னு சொல்றதை விட ரொம்ப ரேரான பட்டர்ஃபிளை சைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆர்கிட்டு அந்த மாதிரி வகையான பட்டர்ஃபிளைஸ் எல்லாம் வந்துட்டு நேரத்தில் சைட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்துட்டு ஒரு நல்ல ரெக்கார்டு தான். பட்டாம்பூச்சிகள் வந்து எல்லா இடத்துலையும் இருக்காது. எந்த இடத்துல ரொம்ப சுத்தமாக, எந்த இடம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அந்த இடத்துல மட்டும் தான் பட்டாம்பூச்சிகள் இருக்கும். ஸோ இப்போ ஒரு இடத்துல பட்டாம்பூச்சி இருக்குன்னா அந்த சுற்றுச்சூழல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம். நீண்ட தூரம் பறக்கும் பட்டாம்பூச்சிகளுக்கு சில கனிமச்சத்துக்கள் தேவை. இவை 6 ஓடைக்கரைகளில் கரிய நிறத்தில் சேகரமாகும் தாது மணல் வெளிகளில் கிடைக்கும். அவற்றை அவைகள் விரும்பி உண்ணும். ஆனால் இந்த ஆண்டு தொடக்கத்தில் நிலவிய வறட்சியால் வண்ணத்து பூச்சிகளுக்கான உணவு ஆதாரங்கள் அழிந்து போனதால் அவற்றின் வலசையும் நின்று போயிருந்தது. பட்டர்ஃபிளை மைக்ரேஷன் என்கிற பட்டர் மைக்ரேஷன் நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மட்பள்ளிங் அப்படிங்கிற தாது உப்பு உறிஞ்சுதல், அதாவது பொது ஆண் பட்டாம்பூச்சிகள் வந்துட்டு ஆத்தோரமாக இருக்கிற ஈர மண்ணில் வந்துட்டு உட்கார்ந்து தாது உப்பை உறிஞ்சு அதை வந்துட்டு இனச்சேர்க்கையின் போது பெண் பட்டாம்பூச்சிகளுக்கு வந்துட்டு கொடுக்கும். ஸோ இந்த விஷயமும் வந்து இப்போ வந்து பெரும்பாலான இடத்துல வந்து நடந்துட்டு இருக்கு. தற்போது மேற்கு தொடர்ச்சி மலை, கோவை சுற்று வட்டாரத்தில் பரவலாக மழை பெய்து வருவதால் பட்டாம்பூச்சிகள் அதிகளவில் வலசை வருகின்றன. மேட்டுப்பாளையம், கல்லாறு பகுதியிலும் அதிகளவில் காண முடிகிறது.